ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டோட்மன். தமிழ் உறவுகளே வணக்கம். வணக்கம் மேலும் மேலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ்கே ராயனர்களே. வணக்கம். ஜெர்மனி நாட்டில் நாங்கள் கொரோனா பற்றிய விவரங்களை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தற்பொழுது பிரான்ஸ் நாட்டிலும் கொரோனா தொற்று அதிகரித்திருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இவை பற்றி நாங்கள் பேசுவதற்கு முன்னர் ஜெர்மனி நாட்டின் மாணவி ஒருவர் உயிரிழந்திருப்பது தொடர்பாக இரண்டு ஆசிரியர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை இப்பொழுது கூறுங்கள். இந்த சம்பவமானது இங்கிலாந்துடைய தலைநகரமான லண்டனில் நடைபெற்றிருக்கின்றது. அதாவது 2019 நோட்டம் பிஸ்பான் மாநிலத்தில் உள்ள முன்ஷங்கிலப்பாக்கு உள்ள பாடசாலை ஒன்றிலிருந்து 80 மாணவர்கள் பாடசாலைகளுடைய கல்வி கற்பதற்கு பாடசாலைகளுடைய மாணவர்கள் பிரித்தானியாவுடைய தலைநகரம் லண்டனில் கல்வி கற்பதற்காக ஒரு சுற்றுலாவை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சுற்றுலாவின் பொழுது ஒரு 13 வயது மாணவியானது ஏற்கனவே இவருக்கு சலரோக நோய் இருந்ததாகவும் இதன் அடிப்படையில் இந்த இவருக்கு பொறுப்பாக இருந்த ஆசிரியர்கள் இந்த மாணவிக்கு இவ்வகையான வருத்தம் இருப்பது தெரிந்திருந்தும் அவர்கள் கவனக்குறைவான முறையில் செயற்பட்டதாக பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 3 பெண் ஆசிரியர்களும் 1 ஆண் ஆசிரியரும் இவர்களுக்கு பாதுகாப்பாக இந்த லண்டனில் உள்ள ஒரு தங்குமிடத்தில் இருந்ததாகவும் இதேவேளையில் இந்த மாணவி லண்டனுக்கு சென்று மறுநாளே அவருக்கு இந்த வருத்தத்தினுடைய தன்மைகள் அதிகரித்திருந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் இவர் பின்னர் தகுந்த மருத்துவ வசதிகள் அன்று மருத்துவ உதவிகள் வழங்கப்படாத நிலையில் பிறந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் பிற்பாடு இந்த மாணவனுடைய தந்தையானவர் இது விடயத்தில் ஆசிரியர்கள் அவதானக்குறைவாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டி போலீசில் வழக்கொன்றையும் அவர் தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த முன்ஷன் கிளப்பாக் அரசு சட்டத்தினர் தற்பொழுது இந்த மாணவிக்கு வந்த ஆசிரியர்களுக்கு எதிராக வழக்கு வைத்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக 2 ஆசிரியர்களுக்கு எதிராக முன்ஷங்கலப்பாக் மாவட்ட நீதிமன்றத்தில் இப்பொழுது வழக்கு தொடங்கப்பட்டிருக்கின்றது. பொருட்களின் விலையேற்றத்தால் அவதியுறுகின்ற மக்களுக்கு உதவுவதற்காக அரசு மட்டத்தில் ஆலோசனைகள் நடைபெற்றுள்ளனவா? ஆம், இது சம்பந்தமாக நாங்கள் பல தடவைகள் எங்களது யூடியூப் சேனலூடாக செய்திகளை தெரிவித்திருக்கின்றோம். இதேவேளையில் இந்த அரசாங்கத்தினுடைய கூட்டு கட்சிகள் இப்பொழுது பொருளாதார சிக்கலில் மக்கள் மாட்டிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் எரிபொருட்களுடைய விலையினுடைய விலையில் பாரிய அளவு உயர்ச்சி ஏற்பட்டுள்ள காரணத்தினால் எவ்வகையானவர்களும் மக்களுக்கு இந்த அழுத்தத்திலிருந்து விடுதலையை கொடுப்பதற்காக பல வகையான திட்டங்களை அவர்கள் கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஆளும் கூட்டு கட்சியில் உள்ள 3 கட்சிகளும் வெவ்வேறு வகையான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். குறிப்பாக பொருளாதார மந்திரி லிண்டன் அவர்கள் எரிபொருட்களுக்கான வவுச்சர் வழங்க வேண்டும் என்று வேண்டுதலை விடுத்திருக்கின்றன என்று பல தடவை கூறியிருந்தோம். தற்பொழுது எஸ்பிடி கட்சியானது வேறு வகையான ஒரு கருத்தை முன்மொழிந்திருக்கின்றனர். அதாவது குழந்தை பிள்ளைகளுக்கு இவ்வகையான இந்த நிலையிலிருந்து விடுதலை செய்வதற்காக கிண்டர் போனஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பணத்தை வழங்க வேண்டும் என்றும் இதேவேளையில் வரி சலுகைகள் செய்ய வேண்டும் என்றும் அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. இதேவேளையில் FDP கட்சியானது தனது திட்டத்திலிருந்து மின்னம் வெளியேறவில்லை என்றும் தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே ஜெர்மனியுடைய கூட்டு கட்சிகள் சமூக உதவி பணத்தில் வாழுகின்றவர்களுக்கு அயன்மால் சாலுங் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தடவைகள் வழங்குகின்ற ஒரு தொகையாக 100 யூரோக்களை ஒதுக்கி இருக்கின்றனர். எஸ்பிடி கட்சியானது தனது திட்டத்தில் வேறு ஒரு திட்டத்தை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதாவது 1 லிட்டர் டீசலோ அன்றையில் பெட்ரோலோ அடிக்கும் பொழுது ஒரு பெட்ரோலுக்கு 65.45 சென்டானது வரியாக அறவிடப்படுவதாகவும் டீசலுக்கு
ஒரு லீட்டருக்கு 47.04 சென்டுகள் வரியாக அறவிடப்படுவதாகவும் இந்த வரியை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் இப்பொழுது முன்வைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் இன்றைய தினம் இரவு இந்த கூட்டு கட்சிகள் இது சம்பந்தமாக கூடி ஆராய்ந்து புதியொரு தெளிவான முடிவை எடுக்கப் போவதாக ஜெர்மனியுள்ள பல பத்திரிகைகள் இன்று செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. உங்கள் அபிமான தொலைக்காட்சிகளை டிடி பாக்ஸ் ஊடாக பார்த்து மேளுங்கள். எந்த நாட்டில் இருந்தும் டிடி பாக்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். டிடி பாக்ஸ். ஜெர்மனி நாட்டிலே பாரிய கொள்ளை சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது. இது பற்றிய விவரங்களை எடுத்துக் கூறுங்கள். ஆம், அதாவது மேற்படி சம்பவமானது முன்ஷன் நகரத்தில் உள்ள ஒரு கொமர்ஷியல் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வங்கியில் நடைபெற்றிருந்தது. அதாவது இந்த சம்பவமானது 2017-18 இடைப்பட்ட காலத்தில் நடைபெற்றதாகவும், அதாவது ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்ணானவர் பல மில்லியன் யூரோக்களை இந்த கொமர்ஸ் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற வங்கியினுடைய வங்கி கணக்கிற்கு செலுத்தியதாகவும், இதே வேளையில் இந்த வங்கியில் கடமையாற்றுகின்ற ஒரு பணியாளர் சில குற்றவாளிகளுக்கு இது சம்பந்தமான தகவல்களை வழங்கியதாகவும், இதன் அடிப்படையில் இந்த வங்கி ஊழியருக்கு எதிராக வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு முன்ஷன் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதேவேளையில் தற்பொழுது இந்த வழக்கில் புதியதொரு திருப்பம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த வங்கிக்கு இது சம்பந்தமான இந்த பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பது பற்றி பல தடவைகள் செய்திகள் தெரிவிக்கப்பட்ட பொழுதும் வங்கி நிர்வாகமானது இந்த விடயத்தில் ஒரு தெளிவான முடிவை எடுக்கவில்லை என்றும், இந்த சமிச்சைகளை அவர்கள் புறந்தள்ளி விட்டார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் நீதிபதியானவர் இந்த பிழை இனங்களை சுட்டி காட்டி முதன்மை குற்றவாளியாக இருந்த இந்த வங்கி ஊழியரை இந்த குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை செய்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே இந்த பெண்ணானவர் அதாவது இந்த ரஷ்ய நாட்டு பெண்ணானவர் இந்த வங்கி கணக்கில் மேலும் 72 மில்லியன் யூரோக்களை வைத்தார் என்றும், இதனுடன் தற்பொழுது தொடர்பு கொள்ள முடியாதுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனி நாட்டிலே வீதிகளில் ஒரு விசித்திரமான திருட்டு சம்பவம் நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த திருட்டு பற்றி எடுத்து கூறுங்கள். அதாவது அண்மை காலங்களாக ஜெர்மனியில் பல வகையான திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக வயதுவர்களை மோசடியான ரீதியில் அவர்களுக்கு தகவல்களை அனுப்பி பணத்தை பெறுதல், மேலும் பல வகையான புது புது வகையான அம்சங்களை இவர்கள் அறிமுகப்படுத்தி இவ்வகையான திருட்டுகளில் ஈடுபடுகின்றார்கள். குறிப்பாக கடந்த 1 கிழமைகளுக்குள் எஸ் நகரத்தில் உள்ள கால்வாய்களில் நீர் ஓடுகின்ற இந்த கால்வாய்களுக்கு பூட்டப்பட்டிருந்த இரும்பு மூடிகளை திருடுகின்ற சம்பவமானது அதிகரித்திருப்பதாகவும், 1 கிழமைகளில் மட்டும் 30 இவ்வகையான திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் எஸ் நகரத்தில் உள்ள போலீசார் இது சம்பந்தமான ஒரு விசாரணையை ஆரம்பித்தது மட்டுமல்லாமல், பொது மக்களிடமிருந்து இவ்வகையான திருட்டு குழுக்களுடைய தகவல்கள் நடமாட்டங்களை பற்றி தகவல்களை தருமாறு வேண்டியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. 500 யூரோ பணத்தால் அச்சிடுவது தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன. இது பற்றிய மேலதிக தகவல்களை தாருங்கள். முன்பு ஐரோப்பிய மத்திய வங்கியானது பிராங்க்ஃபர்ட் நகரத்தில் இருக்கின்றது. இந்த ஐரோப்பிய மத்திய ESB என்று சொல்லப்படுகின்ற இந்த மத்திய வங்கியானது 500 யூரோக்களுடைய அச்சீடுகளை நிறுத்தி வைப்பதாக முன்னர் அறிவித்திருந்தது. அதாவது இந்த 500 யூரோக்களை புதிதாக அச்சிடுவதை அவர்கள் தடுத்து வைப்பதற்கு முக்கிய காரணமாக பல போதவசு கடத்தற்காரர்கள் தங்களது பணத்தை இலகுவில் கொண்டு செல்வதற்காக இந்த 500 யூரோக்களை பயன்படுத்துகின்றார்கள் என்பதே அவர்களது முக்கிய கணிப்பாக இருந்தது. இதன் காரணத்தினால் இந்த 500 யூரோக்களை புதிதாக அச்சிடுவதில்லை என்று அவர்கள் முடிவெடுத்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது ஐரோப்பிய மத்திய வங்கியானது மீண்டும் இந்த 500 யூரோ தாக்களை அச்சிடுவதற்கு உத்தேசித்துள்ளதாக ஜெர்மனியின் பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. என்ன காரணத்திற்காக இவ்வாறு இந்த 500 யூரோக்களை மீண்டும் அவர்கள் அச்சிட வேண்டியுள்ளது என்று பார்க்கும் பொழுது, ஜெர்மனியில் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய வலயத்தில் பணம் வீக்கம் அதிகரித்திருக்கின்ற காரணத்தினால் புதிதாக இவ்வகையான பெருந்தொகையான பணத்தை அச்சிடுவதற்கு ஒரு சூழ்நிலை இட்டு சென்றுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினாலே இவ்வாறான ஒரு முடிவிற்கு ஐரோப்பிய ஒன்றிய குறிப்பாக ஐரோப்பிய மத்திய வங்கியானது தள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. ஜெர்மனி நாட்டில் நிகழ்ந்திருக்கக்கூடிய விமான விபத்து,
இந்த சம்பவமானது ரைன்லான் என்ற பிரதேசத்தில் நடைபெற்றிருக்கின்றது. இன்று மதியம் செஸ்னா வகையான ஒரு விமானமானது பறப்பில் ஈடுபட்டிருந்ததாகவும், பின்னர் காரணம் தெரியாமல் இந்த விமானமானது ஒரு விபத்துக்கு உள்ளாகியதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த விமான விபத்தானது ஜங் ஒகஸ்டின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்தில் ஒரு தோட்டத்தில் நடைபெற்றதாகவும், அதாவது இந்த விமானம் நிலத்தில் விழுந்ததாகவும், இதில் பிரயாணம் செய்த இரண்டு நபர்கள் படுகாயமுற்ற நிலையில் பின்னர் இவர்கள் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு வைத்திய சிலை சைட்டைக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது. கல்யாணம் மண்டபத்தில் இது மாளிகை, இதுதான் எல்இடி டிஜே மணவர பலகாரம் சாப்பாடு எல்லாம் ஒரு டென்ஷனும் இல்லையா? மாப்பிள்ள பொம்பளை வர நாதஸ்வரம் தவில் முழங்க கல்யாணம் அந்த மாதிரி நடக்கும். உங்கள் வைபவங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்துவதற்கு வரவேற்கின்றது ஈசனின் லே சலோன் து கிராம் பாரி. உணவுச்சுவைக்கு ஒரு உல்லாசபுரி ஆர்கவ் மாநிலத்தில் தி கான் மங்கோலியன் ரெஸ்டாரண்ட். ஒரு முறை விஜயம் செய்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் விதம் விதமான உணவு வகைகள். தி கான் மங்கோலியன் ரெஸ்டாரண்ட், ஃபார் ரிசர்வேஷன் 0627710808. இனி ஜெர்மனி நாட்டிலே கொரோனா நிலவரம். ஜெர்மன் நாட்டில் கடந்த 24 மணித்தியாலத்தில் மொத்தமாக 3,1547 பேருக்கு புதிதாக கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. இதேவேளையில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையானது 331 உள்ளது. கொரோனா நோய் தொற்று வீதமானது 100,000 பேருக்கு 1,734.2 இருக்கின்றது. இதேவேளையில் அண்மை காலங்களாக ஜெர்மனியில் கட்டாய தடுப்பூசி போடுவது பற்றி பல அரசியல் கட்சிகள் தங்களது பல விதமான கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது ஜெர்மனியில் உள்ள பெரிய மருத்துவ சங்கமான மாபோக்க முன்னிருந்தது ஜெர்மனியில் கட்டாய தடுப்பூசி என்பது வருவது என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக உள்ளதாகவும் கூறியிருக்கின்றார்கள். இது இவ்வாறு இருக்க அண்மை காலங்களாக ஜெர்மனியில் கொரோனா நோய் தொற்றினுடைய பரம்பலானது மிகவும் வேகமாக அதிகரித்து செல்லுகின்றது. நோட்ரம்பிஸ்பான் மாநிலத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களிடையே இந்த கொரோனா நோய் தொற்றினுடைய பரம்பல் மிகவும் அதிகரித்துள்ளதாக தெரிய வருகின்றது. இனி உலக செய்திகள். உலக செய்தியில் மீண்டும் உக்ரைன் நாடானது இடம்பெறுகின்றது. இன்றைய தினம் ரஷ்ய அதிபர் பூட்டின் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு நிலவாயு வழங்குவது சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஒரு புதிய முடிவை எடுத்திருக்கின்றார். அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு நிலவாயுகளை வழங்கும் பொழுது இந்த நாடுகள் யூரோவிலோ அன்றைய டாலரிலோ ரஷ்யாவிற்கு பணத்தை வழங்க முடியாது என்றும், இவர்கள் ரஷ்யாவுடைய நாணயமான ரூபிலேயே பணம் இவர்கள் வழங்க வேண்டும் என்று கூறியதாக தெரிய வந்திருக்கின்றது. ரஷ்யாவுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் உபத்தலைவராகவும் முன்பு ரஷ்யாவுடைய ஜனாதிபதியாகவும் இருந்த டிமிட்ரி மெட்வேடேவ் அவர்கள் இன்று ஒரு செய்தியை உலகத்துக்கு தெரிவித்திருக்கின்றார். அதாவது அமெரிக்க அதிபர் ஜோய் பைடன் அவர்கள் இன்றைய தினம் பெல்ஜியத்தின் தலைநகரமான புருசலுக்கு வந்திறங்கிய சொற்ப நேரத்தில் இந்த தகவலை வழங்கியிருக்கின்றார். அதாவது நாட்டோவோ அன்றைய ஐரோப்பிய ஒன்றியமோ அன்றைய G7 மாநாட்டினுடைய உறுப்பினர்களோ ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை அழிக்க முனைந்தால் இவர்களுக்கு அழிவுதான் ஏற்படும் என்றும், அணு ஆயுதத்தை கூட ரஷ்யா பாவிப்பதற்கு தயங்க மாட்டார் என்ற கருத்தையும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது இவ்வாறு இருக்க வெகு விரைவில் இந்தோனேசியாவின் ஒரு நகரமான பாலியில் G20 நாடுகள் உறுப்பு நாடுகளுடைய மாநாடு நடைபெற உள்ள வேளையில் பூட்டினுடைய ரஷ்யாவுடைய நிர்வாகமும் தாங்களும் பூட்டின் இந்த மாநாட்டில் பங்கு பெற வேண்டும் என்ற விருப்பத்தை வெளியிட்டுள்ளதாக சில செய்திகள் சுட்டி காட்டுகின்றன. இதேவேளையில் மத்திய G20 உறுப்பு மாநாட்டு உள்ள நாடுகள் பூட்டின் அவர்கள் இந்த மாநாட்டில் பங்கு பெற்றுவதற்கு தமது எதிர்ப்பை தெரிவித்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னாள் அமெரிக்க வெளிநாட்டு அமைச்சர் திருமதி மேடலின் அல்பரைட் அவர்கள் தனது 84 வயதில் இறந்துள்ளதாக செய்திகள் சுட்டி காட்டுகின்றன. இவர் 1997 ஆண்டுக்கும் 2001 ஆண்டுக்கும் இடையில் கிளின்டன் நிர்வாகத்தில் மிகவும் திறமையான வெளிநாட்டு அமைச்சராக கடமை ஆற்றியிருந்தார். இவர் செக்கிச குடியரசில் தலைநகரமான பிராக்கில் பிறந்தார் என்றும், பின்னர் 1939 ஆண்டு தனது குடும்பத்தினருடன் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. மிக்க நன்றி. மேலும் மேலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி. வணக்கம்.
ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம். நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டோட்மோன்.